வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நேற்றுக்கு ப்ராஜெக்ட் கே தொடர்பான அறிவிப்புகள் அமெரிக்காவில் உள்ள சாண்டியேகோ காமிக்கான் கான்ஃபரன்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பொறுத்தவரைய கல்கி 2898 AD, ஏடினா ஆஃப்டர் கிறிஸ்ட், அன்னோ டொமினோ அப்படின்னு சொல்லுவாங்க, BCAD. ஸோ 2898 அந்த படத்துடைய கல்கி. ஸோ கல்கி அப்படின்னா த எண்ட் ஆஃப் டைம்ஸ், கல்கி அவதாரங்கிறது தான் கடைசி அவதாரம். ஸோ 10வது அவதாரம் அது எண்ட் ஆஃப் டைம்ஸ். அந்த கிளிம்ஸ் சூப்பர்பாக இருக்குது. அந்த கிளிம்ஸை பொறுத்தவரைய பிரபாஸை காமிக்கிறாங்க, அமிதாப் பச்சனை காமிக்கிறாங்க, தீபிகா படுகோனை காமிக்கிறாங்க, ஆனால் உலகநாயகன் கமல்ஹாசனோட லுக் அதில் காமிக்கவே இல்லை. அது தொடர்பாக இயக்குநர்கிட்ட கேட்டப்போ அது ஃபுல்லாகவே அவர் வராரு, உங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி அவர் ஆன்சர் பண்ணார். ஸோ கமல் சாரும் ஜாலியாக சொன்னார், டேரக்டர் சொன்னார்னா நான் கேட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவர் ஜாலியாக ஆன்சர் பண்ணார். ஸோ அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைய மிகச்சிறப்பாக இருந்தது. அதாவது உள்ள என்ட்ரியில் ஆரம்பித்து அந்த ஃபஸ்ட்டு கிளிம்ஸு, ரிலீஸ் டேட்டு, அனௌன்ஸ்மெண்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ராணா டகுபதி தான் இது பண்ணார், என்ட்ரிக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தார் உலகநாயகனுக்கு. அவர் வந்து 10 வேடங்களில் நடித்தது, அவருடைய திறமை, அவரை பற்றி வெகுவாக புகழ்ந்து அவருடைய என்ட்ரிக்கு முன்னாடி சொன்னார். என்ட்ரி சூப்பராக இருந்தது. கமல் சாருடைய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவருடைய லுக்காக இருக்கட்டும், ஆள் ஜம்முன்னு இருந்தார். எப்போதான் அப்படி தான் இருப்பார், இப்போ இன்னும் சூப்பராக இருந்தார். ஸோ அவர் உள்ளே என்ட்ரு ஆனார். அவர் வந்து பேசுகிறப்ப நான் எதுக்காக நெகட்டிவ் கேரக்டர் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னதுக்கு சொன்னார், ஏன்னா ஐ கம் ஃப்ரம் அனலாக், அனலாக் ஏராலேருந்து நான் வந்தவன், அனலாகை பொறுத்தவரைய நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவ் கிடையாது. ஸோ டூ நெகட்டிவ் சேர்ந்தால் கூட ஒரு பாசிட்டிவ் ஆகும். ஸோ அதனால தான் நான் இந்த கேரக்டரை வில்லனாக நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் அவர் வில்லனாக நடிக்கிறார் அப்படிங்கிறத அஃபீஷியலாக அந்த நிகழ்வில் அவரே கன்ஃபஸ் பண்ணிட்டார், அவரே சொல்லிட்டார். ஸோ அதை தவிர அவர் வந்து பாராட்டி பேசினார். அதாவது நம்ம வந்து இந்திய சினிமாவை பொறுத்தவரைய வி மேட் ஸ்டோரிஸ், ஃபேன்ஸ் கிரியேட் ஸ்டார்ஸ். நம்ம கதைகளை உருவாக்குறோம், ஆனால் நட்சத்திரங்களை வந்து ரசிகர்கள் தான் உருவாக்குறாங்க. இவர் இந்த மாதிரி ஒரு எனர்ஜியான ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மாபெரும் நடிகர் அமிதாப் பச்சனோட நடிப்பை பார்க்குறப்ப, பிரபாஸ் மாதிரியான ஒரு பெரிய நடிகருடைய நடிப்பை பார்க்குறப்ப, ராணா டகுபதியோட நடிப்பை பார்க்குறப்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். டக்குன்னு அமிதாப் பச்சன் உள்ளே வந்து, கமல் டோன்ட் பி டூ மாடஸ்ட், யூ ஆர் த கிரேட்டஸ்ட் தம் ஆஃப், எங்களெல்லாம் விட நீ தான் பெரியாளு அப்படின்னு அமிதாப் பச்சன் அந்த உலக மேடையில் சொன்னது சூப்பராக இருந்தது. அதாவது கமல்ஹாசன் வந்து கிரேட்டஸ்ட் ஆக்டர் இன் த வேர்ல்டு, அந்த வரிசையில் வரக்கூடியவர்னு ராணா டகுபதி சொன்னது சிறப்பாக இருந்தது. கமல்ஹாசனுடைய படங்கள், அவருடைய நடிப்பு, ஒவ்வொரு படத்துக்கும் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி, இது எல்லாமே அமேசிங்காக இருக்குன்னு அமிதாப் பச்சன் சொன்னது. இந்த புகழ் எல்லாமே அவருக்கு எப்போவோ கிடச்சிருக்க வேண்டியது, பட் லேட்டானாலும் இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் உலக அரங்கில் வந்து அவருக்கு பாராட்டு கிடைக்கிறத பார்க்குறப்பவே மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது. ப்ராஜெக்ட் கேயை பொறுத்தவரைய 12 ஜனவரி 2024 ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா பிளான்ஸும் இருக்குது. அந்த கிளிம்ஸில் பார்த்தா பசுபதி வர்றது நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. பசுபதி அருமையான ஆக்டர், ஏன்னா கமல் சார் வந்து அந்த மாதிரி நடிகர்களை வந்து தாம் படங்களில் யூஸ் பண்ணுவார். அவர் ப்ராஜெக்ட் கேயில் ஒரு முக்கிய ரோலில் நடிச்சிருக்கார் அப்படிங்கிறது உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. விருமாண்டியில் ஆரம்பித்து மும்பை எக்ஸ்பிரஸில் நடித்து அதுக்கப்புறம் பல படங்களில் வெகு சிறப்பாக நடித்தவர் பசுபதி. அவர் வந்து மருதநாயகத்துக்காக தான் கூட்டு வந்தாங்க, நாசர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். ஏன்னா அவர் கூத்துப்பட்டறையிலேருந்து வந்தவர் பசுபதி, அருமையான நடிகர். கமல் சாருக்கு வந்து அவருடைய நடிப்பு ரொம்ப பிடிக்கும், அவருக்காகவே தான் மும்பை எக்ஸ்பிரஸ் படம், அவர் வையாபுரி இவங்களை வந்து முக்கிய ரோலில் போடணுங்கிறதுக்காக தான் தான் சொந்த படம் எடுத்தார் மும்பை எக்ஸ்பிரஸ்ஸு. விருமாண்டியில் ஒரு அருமையான கொத்தாளத்தேவருங்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ரோல், அது அருமையாக பண்ணியிருப்பார் அவரும். அது கமல் சாரோட டைரக்ஷனுங்கிறப்ப அது கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஸோ அவர் நடிக்கிறது ஒரு மகிழ்ச்சி நமக்கு. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு வெகு சிறப்பாக மியூசிக் போட்டிருக்காரு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அந்த லுக்ஸு எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த முதல் ஃபஸ்ட் லுக்கு பிரபாஸோட லுக்கு பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருந்தது, பட் அந்த கிளிம்ஸில் பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. பிரபாஸும் சூப்பராக இருக்கார், அவருக்கு ஒரு கம்பேக் படமாக இது இருக்கணும். ஸோ அவர் வந்து தொடர்ச்சியாக 3 தோல்வி படங்கள் கொடுத்துருக்காரு, அவர் இந்த படத்தில் எந்திரிச்சு வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லுக் ஆஃப் உலகநாயகன் கமல்ஹாசன் இதில் காமிக்கப்படலை. ஸோ அது வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. டைரெக்டாக படத்தில் காமிச்சா கூட தப்பு இல்லை, ஒரு சர்ப்ரைஸாக நமக்கு இருக்கும். ஆனால் பயங்கரமான ஒரு வில்லன் ரோலாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது, கன்ஃபார்மாக தெரியுது.